இப்போ அவரைக்காயோடைய அவரைக்காயை வந்து எப்படி நம்ம சாப்பிடணும், அவரைக்காயை என்ன மாதிரி நம்ம வந்து கூட்டு பொரியல் காய்கறியில் சேர்த்துக்கிட்டோம்ங்கிறத பற்றி இவங்க சொல்லுவாங்க. சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சொல்லுங்கள் டாக்டர். அவரை பிஞ்சு டோலிகஸ் லாப்லா குணம், விதை முதிராத வெள்ளை அவரை பிஞ்சு ரா போஜனத்திற்கும் மருந்துண்பவர்களுக்கும் வாதாதி முத்தோஷம் விரணம் சுரம் விழிக்குள் முதிர்ந்த சிலேத்தம பிள்ளை முதலிய ரோகிக்கும் ஆகும். ஆகும், சாப்பிடலாம். அவங்க வந்து மருந்து சாப்பிட்டாலும் பத்திய கறியில் கொண்டு வந்துட்டாங்க. எந்த அவரைக்காய அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, திருப்பி சொல்லுங்க டாக்டர். விதை முதிராத வெள்ளை அவரைக்காய் மட்டும்தான் இந்த குணம். மற்ற எந்த நீங்கள் விதை முதிர்ந்துச்சு அப்படின்னா அந்த குணம் மாறிடும். நீங்கள் அப்போ பிஞ்சு அவரைக்காய் வாங்கி படிக்கணும். நம்ம பிஞ்சு அவரைக்காய் தவிர முத்துன அவரைக்காய் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வந்து மொச்சக்கொட்டை மாதிரியே அதோடைய அந்த விதையோடைய குணத்தை கொண்டுட்டு போயிடும். அதனால் பிஞ்சு அவரைக்காயை தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு தான் இந்த மருத்துவ குணம். சொல்லுங்கள் டாக்டர். ரா போஜனத்திற்கும் மருந்துண்பவர்களுக்கும் வாதாதி முத்தோஷம் விரணம் சுரம் விழிக்குள் முதிர்ந்த சிலேத்தம பிள்ளம் முதலிய ரோகிகளுக்கும் ஆகும். உபயோகிக்கும் முறை: அவரை பிஞ்சை சுற்று நரம்புகள் நீக்கி சிறு துண்டுகளாக்கி சாம்பாரில் இட்டாவது அல்லது தோரம்பருப்புடன் கூட்டி பொரியலாக செய்தாவது உபயோகப்படுத்துவது உண்டு. இது ஔஷதம் சாப்பிடுபவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆரோக்கியத்தை தரும். விதை முதிர்ந்த அவரைக்காயானது பலவித தோஷங்களை உண்டாக்கும், அதனால் அடுத்தடுத்து உண்ணாமல் இருப்பது நலம். இப்போ வந்து இப்போ அந்த அதில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். விதை முதிர்ந்த அவரைக்காய், விதை முதிர்ந்த அவரைக்காய்க்கு என்ன செய்யுது, பல வகையான தோஷத்தை தான் அதை உண்டு பண்ணி விடுது. நீங்கள் அந்த விதை முதிர்ந்த அவரைக்காயில் கூட்டு பொரியல் எதுவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பித்தத்தை அதிகப்படுத்தி விட்டுரும், தலை சுத்தம் உண்டு பண்ணி விட்டுரும். லோ சுகரு லோ பிபி உள்ளவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி அவரைக்காயை தொட்டுறாதீங்க. விதை முதிர்ந்து இருந்ததுன்னா எடுக்காதீங்க. நீங்கள் வந்து பிஞ்சு அவரைக்காயை பார்த்து பறிச்சு எடுங்க, அதுக்கு மட்டும்தான் அந்த மருத்துவ குணம். அது அல்லாத அவரைக்காய்க்கு இல்லை. அதனால் அவரைக்காய் வாங்கும்போது முத்துன அவரைக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பர்ச்சேஸ் பண்ண போடும் காய்கறி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது விவரமாக பார்த்து பொடி பிஞ்சாக வந்துங்க. பிஞ்சு தான் யாரும் எடுக்க மாட்டாங்க. பிஞ்சு கத்திரிக்காயில் தான் மருத்துவ குணம் உண்டு, பிஞ்சு அவரைக்காயில் தான் மருத்துவ குணம் உண்டு. அதில் விதை வந்துருச்சு முத்திட்டு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய கேடை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் பிஞ்சு கத்திரிக்காய் மாதிரி பிஞ்சு அவரைக்காயை நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க. விவசாயிகள் பிஞ்சு அவரைக்காய் கொண்டுட்டு வாங்க, முத்துன அவரைக்காய் கொண்டு வராங்க. பிஞ்சு அவரைக்காய் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது, முத்துன அவரைக்காயெலாம் இல்லை. முத்துன அவரைக்காய் நமக்கு கேடு தான் உண்டு பண்ணும், ப்ரெஷரை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் விவசாயிகள் காய் பறிக்கும்போது தயவு செய்து பிஞ்சு கத்திரிக்காயை மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, பிஞ்சு அவரைக்காய் அறிமுகப்படுத்துங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அதிகாலத்தில் வந்து அவ்வளோ நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து கண்டதுகள் இதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிட்டான், அது வேறு அதுக்கு அடுத்தாங்களா இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் விவசாயிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஞ்சு அவரைக்காய் கொண்டு வாங்க, பிஞ்சு அவரைக்காய் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக பிஞ்சு அவரைக்காய் பயன்படுத்துங்க, அது நமக்கு நல்லது.